ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஓவலேஷன் டே வந்து கால்குலேட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஓவலேஷன் டே வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி சான்சஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓவலேஷன் டே வந்து நம்ம தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு முன்னாடி தெரிய வேண்டியது பீரியட் சைக்கிள். பீரியட் சைக்கிள் தெரிஞ்சாதானே நம்மளால் ஓவலேஷன் டேங்கிறத கால்குலேட் பண்ணி கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த பீரியட் சைக்கிள்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம குளிக்கிறோம், அந்த எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நமக்கு வந்து ப்ளீடிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருதுங்கிறது தான் செக் பண்ணுறது இந்த பீரியட் சைக்கிள். இந்த பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 நாள் இருக்கலாம், 29 இருக்கலாம், 30 இருக்கலாம், 32 இருக்கலாம், 34 இருக்கலாம், 35 கூட இருக்கலாம். 35 மேலெலாம் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இர்ரெகுலர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெகுலராக பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம இர்ரெகுலராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீரியட் சைக்கிள் வந்து இப்போ 29 நாள் வச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 28 போட்டிருக்கோம். இது மாதிரி நம்ம அப்கமிங்ஸ் 29, 30 இது எல்லாத்தையுமே ரெண்டு மெத்தடையுமே நம்மளோட சேனலில் பார்க்க முடியும். ஸோ வந்து உங்களுக்கு பீரியட் சைக்கிளை பற்றி உங்களுக்கு கவுண்ட் டவுன் பண்ண தெரில, இல்லை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் லிங்க் இருக்குது. பீரியட் சைக்கிள்னா என்ன, அது எப்படி கவுண்டன் பண்ணணும், அது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியங்கிறதையும் அந்த வீடியோவிலே உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லாவே புரியும். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா பீரியட் சைக்கிள் தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறது வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து பீரியட் சைக்கிள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பீரியட் சைக்கிள் தெரியணும். அப்போ தான் நம்மளால் டாக்டர்ஸ்கிட்ட சொல்ல முடியும், நம்மளாலையும் கவுண்டர் பண்ண முடியும், வீட்லேயும் நம்மளால் ஈஸியாக ப்ரெக்னன்சி சான்சஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நம்ம டாக்டர்கிட்டே இருந்தாலும் யார்கிட்டே இருந்தாலும் பீரியட் சைக்கிள்ங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளை வந்து ஓவலேஷன் டே வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக பீரியட் சைக்கிள் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கோட லைஃப் டைம். எக்கோட லைஃப் டைம் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 12-24 hours தான் அதோட எக்கோட லைஃப் டைம் இருக்கும். எக்கோட லைஃப் டைமுக்கு சிம்டம்ஸும் இருக்குது, ஓவலேஷன் கிட்டும் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து வாங்கி செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி எக் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது தெரியறதுக்கே நமக்கு ஃபெர்டிலிட்டி டே வந்து கண்டிப்பாக தெரியணும். அந்த ஃபெர்டிலிட்டி டே என்ன அப்படிங்கிறது தான் அந்த ஓவலேஷன் டேயில் கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்மோட லைஃப் டைம். ஸ்பேர்மோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1 நாள்லேருந்து 7 நாள் வரையும் நம்மளோட யூட்ரஸில் அதனால் உயிரோட இருக்க முடியும். இது எப்போ சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மென்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அட் சேம் டைம் விமனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா யூட்ரஸ்குள்ளே போனதுக்கப்புறம் விமன் வந்து ரொம்ப பாடி ஹீட்டடாக இருந்தாங்க அப்படின்னா அப்படியே எல்லாமே நிறைய டெத்து செல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மென் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஸ்பெர்மும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதனால 1 நாள் இல்லை 2 நாள் தான் உயிரோட இருக்க முடியும் நம்மளோட யூட்ரஸ்குள்ளே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 29 days உங்களோட பீரியட் சைக்கிள் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது வந்து செகண்ட் மெத்தட். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மெத்தட் போட்டிருக்கேன், நான் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த மெத்தட் ஈஸியாக இருந்து அதை சூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கூட பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களோட ஓகே இப்போ வந்து இந்த பீரியட் சைக்கிளோட செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 29 days அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு பீரியட் சைக்கிள் ஓகே இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த 4th தேதி தான் பீரியட்ஸ் வருது இப்போ இந்த பீரியட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 months 5 months வந்து இந்த பீரியட் சைக்கிள் வந்து 29 days தான் வருது அப்படின்னா உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து 29 days தான் அர்த்தம். ஸோ வந்து இந்த பீரியட் சைக்கிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏப்ரல் 4th வருதுன்னு வைங்களேன் இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது 29 days அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. அப்போ இந்த மே 2வது தேதி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட்ஸோட டெட்லைன். ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு மே 2வது தேதி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, அடுத்த பீரியட்ஸ்க்கானது. இப்போ இந்த இன்பிட்வீன் இந்த 1 மாதத்தில் உங்களோட ஓவலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது செகண்ட் மெத்தடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவலேஷன் டேனாலே என்ன 14 days தான் மைனஸ் பண்ணணும். இதுதான் வந்து நடைமுறை, இதுதான் வந்து ஓவலேஷனுக்கான ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ செகண்ட் மெத்தடில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டேயை சேர்க்கவே கூடாது.
இந்த லாஸ்ட் நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வருதுல அந்த டேயை வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. இதை வந்து ரிவர்ஸில் தான் கவுண்ட் டவுன் பண்ண போகிறோம், 14 days கவுண்ட் டவுன் பண்ண போகிறோம். அப்போ இதை சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. அப்போ இந்த 18th தான் உங்களுக்கு ஓவலேஷன் டே. அப்படின்னா இதுலேருந்து முன்னாடி 2 நாள், பின்னாடி 2 நாள், ஓகேவா? அப்போ 16, 17, 18, 19, 20 இந்த 5 நாள் தான் உங்களுக்கு ஓவலேஷன் நாட்கள், ஓகேவா? அப்போ இந்த 16, 17, 18, 19, 20 இந்த 5 நாள் தான் உங்களுக்கு ஓவலேஷன் டே. இதில் வந்து இந்த 18th தான் எக் ரிலீஸுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அந்த ஓவலேஷன் டேங்கிறது கண்டிப்பாக அந்த எக் ரிலீஸ் இங்கே தான் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த ஓவலேஷன் டேயில் கால்குலேட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இதில் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கும் போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா 24 hours, 12 to 24 hours வந்து எக்கோட லைஃப் டைமும் இருக்கும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 3 நாளாவது அந்த ஸ்பெர்மோட லைஃப் டைமும் இருக்கும். ஸ்பெர்மோட டெட் செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் போது, அதாவது உங்களோட மென்னோட ஸ்பெர்ம்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, டெட் செல்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக இதுலேயே உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து 29 days ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கனாலும் இதே டே தான் வரும். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, ஃபஸ்ட் மெத்தட் ஈஸின்னா ஃபஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், செகண்ட் மெத்தட் ஈஸின்னா செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். வாட் எவர் யூ வாண்ட், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக ஹாப்பியாக இன்டர்கோர்ஸில் இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள், இன்டர்கோர்ஸில் இருங்க கரெக்டாக, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ப்ளஸ் ஃபோலிக் ஆசிட் ஃபுட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். மேரேஜ் ஆன ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போனாலும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஓவலேஷன் டே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க, ப்ளஸ் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதை நீங்கள் வீட்டிலேயே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கலை அப்படின்னா அதுக்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுக்கும் போது அதோட சத்துக்கள் நமக்கு நிறையவே கிடைக்கும். அந்த வீடியோவும் நம்மளோட சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா பாருங்கள். உங்களோட ஓவலேஷன் டே ப்ளஸ் உங்களோட ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ப்ரெக்னன்சி சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு 90% இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கனாலே போதும். இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னன்சி வீடியோட நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. டாடா, பை பை. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். Watching videos without subscribing is injurious to YouTubers. Thank you, Makle. Appadi or like ko share ho, appadi leave your opinions in the comment section.